கிரியாகாரி கமிட்டுவ தினபதா ரஸ்வமின் ஜனாதிபதியுடன் இந்த விடயம் தொடர்பாக கலந்துரையாடியுள்ளோம். அந்த வகையில் உகான் மாகாணத்திலிருந்து இலங்கைக்கு வருகை தரும் மாணவர்களை தியத்தலாவ இராணுவ முகாமில் உள்ள தனி அறையில் தங்க வைத்து பரிசோதனை செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளோம். 2 வாரங்கள் வரை இவர்கள் இங்கு தங்க வைக்கப்பட்டு சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். சீனாவிலிருந்து வருகை தரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் சீனாவிலிருந்து வேலை செய்யும் பலர் இலங்கையில் இருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரும் தாங்கள் வசிக்கும் இடத்தில் இருக்கும் வைத்தியசாலைக்கு சென்று வைத்திய பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும். இந்த நோய் தாக்கத்திலிருந்து இலங்கையை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் நாம் தொடர்ச்சியாக மேற்கொண்டுதான் வருகிறோம். தியத்தலாவ ஹமுதா கந்தவுரேத்தியன வெங்வுங்வு காமரவல்லட்ட ஏயோமுக்கரணம் தனட்ட அப்பி பாவிதா கரே அங்குட ஐடிய ஸ்ரோகல பமனாய் நமுத் அப்பி ஈ ஐந்தலா தவத் ரோஹல் மேகட்ட அதுலத் கர முகத அப்பி இப்போது வரை நாம் அங்குடையில் அமைந்துள்ள ஐடிஎச் வைத்தியசாலையில் பரிசோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். எனினும் நேற்றிலிருந்து வைத்தியசாலைகளின் எண்ணிக்கையை நாம் அதிகரித்துள்ளோம். கொரோனா வைரசினால் பாதிக்கப்பட்டவர்கள் என்றில்லாமல் கொரோனா வைரசினால் பாதிக்கப்பட்டவர்களோ எனும் சந்தேகத்தில் உள்ளவர்களும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அந்த வகையில் முல்லைத்தீவு, கண்டி, வாது ஆகிய பிரதேசங்களில் இருந்து ஒவ்வொருவர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார்கள். இது அவ்வளவு மகிழ்ச்சிகரமான விடயமில்லை என்ற காரணத்தினால்தான் கம்பகா வைத்தியசாலை, நீர்கொழும்பு வைத்தியசாலை, வடகொழும்பு போதனா வைத்தியசாலை, கராப்பிட்டிய போதனா வைத்தியசாலை, குருநகல் போதனா வைத்தியசாலை, மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை, பதுளை போதனா வைத்தியசாலையில் இந்த பரிசோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். 24 மணி நேர சேவை வழங்க இந்த வைத்தியசாலைகள் தயார் நிலையில் காணப்படுகின்றன. எவருக்கேனும் சந்தேகம் ஏற்பட்டால் உடனடியாக பரிசோதனைகளை மேற்கொள்ள முடியும். எமரோகலட்ட ரகனவித் ஐசோலேஷன் கல்லா ஏ கட்டிய தூக்கிரியமே ஹக்கியாவத்தியா.